இந்தியா உள்ளிட்ட பல கலாச்சாரங்களில் சோலார் அல்லது லூனார் எக்லிப்ஸ் ஒரு கெட்ட சகுனமாக தான் பார்க்கப்படுது. குறிப்பாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் கிரகணங்கள் வந்தாலே பதட்டப்படுறாங்க, அது அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கும்னு நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் சிதைவு, பிளவு உதடு அல்லது பிறப்பு அடையாளங்களை ஏற்படுத்துறது மூலமாக வளர்ற பேபிஸ்க்கு கிரகணம் பாதிக்கும்னு நம்பப்படுது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சோலார் எக்லிப்ஸ் டைமில் ப்ரெக்னென்ட் லேடிஸ் ரிலேட்டடாக சொல்லப்படுற மித்ஸ் பற்றியும் இதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது உங்கள் மிஸ்ஸஸ் வெஸ்டேல் வாய்ஸ். ஆல்ரெடி நம்ம சேனலில் சந்திரகிரகணம் பற்றின கட்டுக்கதைகள் பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் சூரிய கிரகணம் வர ஜூன் 10ஆம் தேதி நடக்கப் போகுது. இந்திய நேரப்படி மதியம் 1:42 ஸ்டார்ட் ஆகி மாலை 6:41 முடிவடையும். ஆனால் இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது. இதுக்கடையில் ப்ரெக்னென்ட் லேடிஸ் அதை ஃபாலோ பண்ணணும், இதை ஃபாலோ பண்ணணும்னு அஸ்ட்ராலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் நிறையா இருக்குங்க. ஆனால் அந்த சூப்பர்ஸ்டிஷியஸ்க்கு ஆதரவாக சயின்டிஃபிக் ப்ரூஃப் எதுவுமே இல்லை. பட் கல்ச்சர் வைஸ் இது ஸ்ட்ராங்காக நம்பப்படுது. இது ஒரு எக்லிப்ஸ், உங்களை சுற்றி இருக்கிறப்போ உங்கள் பேபிஸோட பாதுகாப்புக்காக நீங்கள் அல்லது பிற ஃபேமிலி மெம்பர்ஸ் கவலைப்படுற நிலையை ஏற்படுத்தும். எக்லிப்ஸோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ், எக்லிப்ஸ் நடக்கிறப்போ சூரியன் அல்லது சந்திரனோட நேரடி கதிர்கள் ப்ரெக்னென்ட் லேடிஸை பாதிக்கும்னு நம்பப்படுது. அதனால தான் கிரகணத்தப்போ வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு அறிவுறுத்தப்படுறாங்க. ஆக்சுவலி எக்லிப்ஸ் நடக்கிறதெல்லாம் ஒரு நேச்சுரல் ஃபினாமினன் தாங்க. வேர்ல்டில் வேற ஒரு பிளேஸில் நடக்கிற சோலார் அல்லது லூனார் எக்லிப்ஸை நினச்சி நீங்கள் நிச்சயமாக கவலைப்பட தேவையே இல்லை. உங்கள் குழந்தைக்கு கிரகணத்தோட விளைவுகள் குறித்து நீங்கள் அல்லது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கவலைப்பட்டால் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது எந்த தீங்கும் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே இது ஒரு சில மணி நேரத்துக்கு மட்டும்தான் நடக்க போகுது. அது உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மன அமைதியை கொடுத்துச்சுன்னா மதிப்புக்குரியது. ஆனால் சந்திர கிரகணம் நைட்டு நடக்கிறதால அதை அவாய்ட் பண்ணுறது சிம்பிளாக இருந்தாலும் சூரிய கிரகணத்தில் இருந்து உங்களை பாதுகாக்கிறது கடினமாக இருக்கலாம். சப்போஸ் எக்லிப்ஸ் அப்போ உங்களால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல அல்லது இருக்க பிடிக்கல அப்படின்னா உங்கள் பேபிஸ்க்கு தீங்கு விளைவுக்கும் அல்லது பிறப்பு அடையாளத்தோட அதாவது பர்த்மார்க்கோட பிறக்கும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இருந்தாலும் சயின்டிஃபிக் படி சோலார் எக்லிப்ஸ் அப்போ சூரியனோட கதிர்கள் வழக்கத்தை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூரியனை நீங்கள் டைரெக்டாக பார்த்தா உங்கள் பார்வைக்கு அது தீங்கு விளைவிக்கும். உங்கள் கண்ணில் இருக்க ரெட்டினா அதாவது விழித்திரையை பாதிக்கும். உங்கள் ஐஸை பாதுகாக்க நீங்கள் சேஃப்டி எக்லிப்ஸ் கிளாஸஸ் இல்லாமல் எப்பயுமே பார்க்கக்கூடாது. சந்திர கிரகணங்கள் உங்களோட பார்வைக்கு எப்பயுமே தீங்கு விளைவிக்காது. இண்டோர்ஸில் தங்குறது தவிர எக்லிப்ஸ்க்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் வர மணி நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் கேட்க வேண்டிய இன்னும் சில விஷயங்களும் செய்யக்கூடாததும் இருக்குது. இது ஃபேமிலி டு ஃபேமிலி சேஞ்ச் ஆகுது. நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் பொதுவாக ஃபாலோ பண்ணக்கூடிய சில மித்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்லிப்ஸ் அப்போ ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது கூர்மையான பொருட்களான கத்தி, கத்திரிக்கோல் அல்லது ஊசியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதான். எக்லிப்ஸ் அப்போ எதையும் சாப்பிடக்கூடாது அண்ட் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கணுமா. விண்டோஸை திக்கான கர்டன்ஸால் க்ளோஸ் பண்ணி சன்ரேஸ் உங்கள் வீட்டுக்குள்ளே விழாத மாதிரி பார்த்துக்கணுமா. எக்லிப்ஸ்க்கு முன்னாடி குக் பண்ணின எல்லா ஃபுட்டையும் தூக்கி எறியணும் அண்ட் கிரகணம் முடிஞ்சதும் குளிக்கணுமா. இது லெஸ் பாப்புலர், ஆனால் அதிகப்படியாக நம்பப்படுறது ப்ரெக்னென்ட் லேடிஸ் தண்ணி குடிக்காமல் இருக்கணுன்றது தான். உணவு அல்லது தண்ணி குடிக்காமல் அதிக நேரம் இருக்கக்கூடாது. அப்படி ரொம்ப நேரம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் தண்ணி குடிக்காமல் இருந்தால் நீரிழப்பு ஏற்படும், அதாவது டீஹைட்ரேஷன். சப்போஸ் எக்லிப்ஸ் சம்மர் டைமில் வந்தால் நீங்கள் 2-3 மணி நேரம் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுனா இதெல்லாம் ஏற்பட சான்சஸ் இருக்குது. அதாவது தலைவலி, சோர்வு, அசிடிட்டி அல்லது மயக்கம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் உணவு அல்லது தண்ணீர் இல்லாமல் இருக்காதிங்க. இப்போ சொன்னதில் ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருந்தால் உடனே டாக்டரை பாருங்கள். சோலார் எக்லிப்ஸ் அப்போ சொல்லப்படுற இந்த மித்ஸ் பாரம்பரிய ரீதியாக தான் ஃபாலோ பண்ணப்படுது. ஆனால் அறிவியல் ரீதியாக எந்த எவிடன்ஸும் இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மித்ஸை ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பந்தாங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் இஸ் பை பை ஃப்ரம் மிஸ்ஸஸ் வெஸ்டேல் வாய்ஸ்.